இந்த மேக்லெஃப் சிடி செய்யறது ரொம்ப ஈஸி. தேவையான திங்ஸ் ரிங் மேக்னெட், பழைய சிடி, சிடி பாக்ஸ், ரெயின்போ கலர் சார்ட் பேப்பர். ஓல்டு சிடி பாக்ஸ் எடுத்து அதுக்குள்ளே இருக்க எல்லா சிடியும் எடுத்துடுங்க. இப்போது சிடி பாக்ஸோட பேஸும் சென்டர் ஸ்டெமும் தான் இருக்கும். பாக்ஸோட பேஸில் இருந்து 3 சென்டிமீட்டர் விட்டு ஸ்டெம்மை கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஓல்டு சிடியை பாக்ஸோட பேஸ் சென்டரில் பிளேஸ் பண்ணுங்க. அந்த சிடியை சுற்றி கம் அப்ளை பண்ணுங்க. கம் ட்ரை ஆன பிறகு அதுக்கு மேலே நிறைய ரிங் மேக்னெட்ஸை ரிங் ஷேப்பில் ஒட்டுங்க. ஒட்டுற மேக்னெட்ஸ் எல்லாம் ஒரே போல்ஸ், அதாவது ஒரே துருவங்களில் இருக்கணும். இன்னொரு செட் ஆஃப் மேக்னெட்ஸ் எடுத்து இன்னொரு சிடியில் ஒட்டுங்க. பேஸில் இருக்க சிடி மாதிரி இந்த சிடியோட போலாரிட்டி, அதாவது துருவங்கள் ஒன்றா இருக்கணும். மேக்னெட்ஸ் விழாமல் இருக்க இன்னும் கொஞ்சம் கம் மேக்னெட்ஸ்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ டாப் சிடியை எடுத்து ஸ்டெம் மேலே வையுங்க. சிடி ஒன்னோட ஒன்று ஒட்டிக்காமல் மிதக்கிறத பார்க்கலாம். அதோட ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கனால சிடி சுற்றும்போது சுற்றிக்கிட்டே இருக்கும். சிடியோட சென்டரில் கொஞ்சம் க்ளூ போட்டு ஒரு பாட்டில் கேப்பை ஒட்டிக்கோங்க. இப்போ அந்த சிடியை எடுத்து மறுபடியும் ஸ்டெம் மேலே வச்சு பிளேஸ் பண்ணிக்கோங்க. சிடி சுற்றி விடும்போது ரொம்ப நேரம் சுற்றுறத பார்க்கலாம். இப்போ அந்த ரெயின்போ கலர் சார்ட் பேப்பரை டாப் சிடி மேலே ஒட்டிக்கோங்க. இப்போ அந்த டாப் சிடியை சுற்றும் போது எந்த கலர்ஸும் தெரியாமல் வைட் கலர் மட்டும் தெரியறத பார்க்கலாம்.